வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரம்மாண்டமான அடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரையில் உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் காத்துட்ருக்கு. அண்ட் இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ லவ்ஸ் குக்கிங், இன்கேஸ் உங்களுக்கு குக்கிங் மட்டும் இல்லை எனக்கு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் அட் த சேம் டைம் ரெசிபீஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் நம்ம மொத்த எபிசோடையும் நீ காத்துட்ருக்கு. இத்தனை விஷயங்கள் பேசினதுக்கப்புறம் நம்ம அடுப்பங்கரையோட டுடே ஸ்பெஷல் பார்க்குற டைம் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அடுப்பங்கரையோட டுடே ஸ்பெஷல் பார்த்துடலாம். நம்ம அடுப்பங்கரையோட டுடே ஸ்பெஷல் பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸ்க்கு இந்த ரெசிபிஸ் சொல்லிக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக சமைச்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம இத்தனை விஷயங்கள் பேசினதுக்கப்புறம் கிச்சன் குயின் செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் இந்த ஸ்பெஷலான கெஸ்ட்னு பார்க்கலாம். லெட் மீ இன்வைட் மிஸ்ஸஸ் செண்பகம். ஹலோ சண்முகமா, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு எங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலா என்ன சமைக்க போறீங்க? ஹோம்மேட் ஹெல்தி சாண்ட்விச் செய்ய போறோம் நம்ம. ஓகே, சூப்பர். சோ நம்ம ஹோம்மேட் ஹெல்தி சாண்ட்விச் சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ் தேவைப்படும்னு பார்த்தறலாம். ஹோம்மேட் ஹெல்தி சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள்: 5 வகை பயிர் வகைகள் 1/2 கப், பிரெட் துண்டுகள் 6, வெங்காயம் 1 கப், தக்காளி 1/2 கப், கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 5, குடை மிளகாய் 1, பீன்ஸ் தேவையான அளவு, உருளைக்கிழங்கு 1, பீட்ரூட் 1/2 கப், துருவிய கேரட் 2, எண்ணெய் தேவையான அளவு, கரம் மசாலா 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு மற்றும் உளுத்தம் பருப்பு தேவையான அளவு. ஓகே, சோ நமக்கு தேவையான இன்கிரிடியன்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கிங் process ஸ்டார்ட் பண்ணிரலாமா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம்? நம்ம ஆயில் போடணும். ஓகே, ஆட் பண்ணிரலாம். சூப்பர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ லைட்டா அதுல வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போடுறோம். ஓகே, பெர்ஃபெக்ட். லைட்டா கொஞ்சம் பிரவுன் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ கறிவேப்பிலை போடுறோம். வெறும் கறிவேப்பிலை? ஆ, கறிவேப்பிலை போடுறோம். இது நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். இதில் வந்து இதுதான் போடணும்னு சில வெஜிடபிள்ஸில் வந்து பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் ஒன்னா வந்து பச்சை மிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஓகே, கொஞ்சம் சால்ட் போட்டு விடலாம் இதில். ஓகே, ஏன்னா இது இதில் ஆயிலில் வந்து இது ஃப்ரை ஆகும் பொழுது சால்ட்டு போட்டோன்னா அந்த காரம் குறையும். ஓகே, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது அந்த காரம் வந்து குறைக்காம இருக்கும். பெர்ஃபெக்ட். அதனால லைட்டா வந்து சால்ட் போட்டுறோம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஓகே, சோ இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்? இப்போ வந்து ஆனியன் நல்லா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இத போட ஆட் பண்ணிரலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டக்குன கரெக்டர் கொடுத்தா கடகடன உடனே ஆட் பண்ணுவீங்களா? நம்ம அதுக்குள்ள இந்த process எல்லாம் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? நீங்களே ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கரெக்டர் மத கரெக்டர் அதை விட்டுறலாம். அடுத்து ஏதாவது ஒரு கரெக்டர் செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நான் மாமியாரா நடிக்க? வேற கரெக்டரே கிடைக்கலையா? எனக்கு மாமியாரா இல்ல, சிஸ்டரா பண்றேன். இல்ல, இந்த மாமியார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இது பண்ணலாமா? ஓகே, இத நான் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க கரெக்டர்ல நீங்க வந்துரலாம். ஓகே, சரிமா, அந்த டக் டக்னு சொல்லிட்டு சமைக்கணும். உங்க அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க, எங்க சம்பந்தி. ஓகே, சரிங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, அதுக்கு நான் தான் சமைக்கணுமா? இல்ல, எனக்கு கூட ஹெல்ப் பண்ண, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ அடுத்து தக்காளி ஆட் பண்ணிட்டோமா? தக்காளி நல்லா டீப்பா வந்து அதுவும் ஃப்ரை ஆகணும். இன்னைக்கு வந்து வெளியில எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் குடும்பக்காரிங்கிறாங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு தப்பா பேசிட்டு இருக்கேன், இந்த மாதிரி உன்ன வேலை வாங்குறேன் அப்படின்ற, சரியா செய்யலன்னா என்ன? வெளியில சொல்றேன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்ன பண்றது? மறைக்க முடியல, மறைக்க முடியலன்னா சொன்ன வேலையை கொஞ்சம் கரெக்டா செய்யணும். ஓகே, கரெக்டா செஞ்சிடலாம். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ போட வேண்டியதுதான். ஓகே, பீன்ஸ், பீன்ஸ் போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கேரட் போட்டுக்கலாம். ஓகே, கேரட் ஆட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு போடுறோம்.
ஓகே சோ இப்ப உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு போட்டுறோம் இல்ல மாமியார் ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்ல கிரேட் பண்ணி போட்டுறலாம் இல்லையா ஆனா சாண்ட்விச் அப்படினும்போது இந்த மாதிரி போடும்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது எல்லாமே அதாவது எதினா எல்லாமே சீவலா போட்டாலும் போடலாம் நம்மளோட டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அது வந்து லைட்டா டிப்பியா நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கற மாதிரி ஃபேவர் இருக்கு உங்களுக்கு இதே மாதிரி போட்டானே என் பையனுக்கு பிடிக்கும் அப்படியே நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் போடுறோம் ஓகே பிடிக்கலனா வெஜிடபிள்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இத தான் போடணும்ன்றதெல்லாம் இல்ல உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் அது பிடிக்குமோ அத கண்டினியூ பண்ணிக்கலாம் குடமிளகாய் போடுறோம் ஓகே தென் எல்லாமே சின்னதா டைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஆமா பண்ணிட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் லைட்டா salt போடுறோம் இப்போ காய்க்கு எல்லாம் தகுந்த மாதிரி salt கொஞ்சம் போடுறோம் ஓகே இல்ல மாமியார் உங்களுக்கு ஒரே ஒரு டவுட் கேக்குறேன் சொல்லுங்க ஜெனரலா வீட்ல நல்ல நான்வெஜ் நான்வெஜ் அரைச்சு தள்ளிட்டு அதே நீங்க அம்மா அப்பா வரும்போது மட்டும் இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான சாண்ட்விச் செலவே எல்லாம் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு இது வந்து மார்னிங் வந்து இது பிரேக்பாஸ்ட் தான் இது இன்னும் நம்ம ஆஃப்டர்நூன் இருக்கு நைட் இருக்கு கரெக்ட் அப்ப நம்ம அடுத்ததெல்லாம் சமைச்சுக்கலாம் ஓகே சோ இப்போ பியூட்டிஃபுல்லி பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக்க ஆயிருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் சொல்லுங்க மாமியார் பயிர் வகையில அதல போடுவோம் ஓகே ஆட் பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் மாமியார் என்ன கொஞ்சம் இது இப்போ என்ன பண்ணலாம் மசாலா போடலாம் ஓகே சோ மாமியார் இது நம்ம வீட்டு மசாலா தான் தெரியுது ஸ்மெல் சூப்பரா இருக்கு வெஜிடேரியன் நான்வெஜ் மாதிரி நம்ம இப்போ வந்து டேஸ்ட் வர வைக்கறோம்னு தெரியுது இந்த மசாலால என்னெல்லாம் போட்டுருக்கோம்னு சொல்லிரலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கல்லப்பருப்பு வெந்தயம் தனியா காஞ்ச மிளகாய் அதுக்கு அப்புறம் பெருங்காயம் காஞ்ச கறிவேப்பிலை அந்த கறிவேப்பிலை நிழல்ல வீட்லயே உலர்த்தி அதை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா ஒரு சின்ன சின்னதா வந்து ஒரு 2 2 நிமிஷம் சூடு வறுவல் பண்ணனும் வாணல்ல வறுவல் பண்ணி ஆற வச்சிட்டு உன வீட்லயே கிரைண்ட் பண்ணி மிக்ஸில பண்ணாலும் பண்ணலாம் இல்ல நிறைய பண்றோம் அப்படினாலும் வெளியில கொடுத்து அரைச்சிட்டு வந்தறலாம் ஓகே பெர்ஃபெக்ட் சோ இப்போ இந்த மசாலா எவ்வளவு ஆட் பண்ண போறோம் நம்ம இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் காரம் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஸ்பைசியா வேணும் காரமா வேணும் அப்படினாக்க கூடுதல போட்டுக்கலாம் இல்ல நார்மலா வேணும் அப்படினாக்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம பிரெட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் அதாவது செண்பகமா வெரி க்யூட் ரொம்ப பியூட்டிஃபுல்லி பண்ணிங்க ஆனால் மாமியாராக இருந்து கேரக்டர்லேருந்து ஸ்விட்ச் அவுட் இத்தனை வாட்டி ஆனிங்க இட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல் ரியலி க்யூட் ஸோ இப்போ பியூட்டிஃபுல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்லி ஸ்டஃபிங் ரெடி ஆச்சு சாண்ட்விச்சுக்காக இதை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க தவா வச்சிருக்கேன் என்ன போட போகிறேன்னு நினைக்கிறேன் ஓகே போடலாமா ஓகே ஓகே சோ இப்போ வந்து ஸ்டஃபிங் ஆட் பண்ணிட்டோம் இத நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் சாண்ட்விச் இல்லையா ஓகே ஓகே சோ ஒரு சாண்ட்விச் ஆட் பண்ணியாச்சு அடுத்த சாண்ட்விச் ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இதையும் ஆட் பண்றோம் ஓகே ஓகே இது இப்போ வந்து ஃபைல் ஆயிடுத்து ஒரு பைக்கும் இதை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் ஓகே பாருங்கள் ப்ரௌன் ஆயிடுச்சு நிறைய அழகாக குக் ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இல்லையா கண்டிப்பாக ஓகே ஹெல்தி சாண்ட்விச் செய்முறை ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் மற்றும் உப்பு சேர்த்து வதக்கி வெங்காயம் தக்காளி பீன்ஸ் துருவிய கேரட் உருளைக்கிழங்கு பீட்ரூட் குடைமிளகாய் மற்றும் உப்பு சேர்த்து சிறிது நேரம் வேகவிட்டு அதனுடன் வேக வைத்த பயிர்கள் கரம் மசாலா சேர்த்து வதக்கி ரொட்டி துண்டுகளுக்கு நடுவில் வைத்து எண்ணெயில் சுட்டு எடுத்தால் சூடான சுவையான ஹோம்மேட் ஹெல்தி சாண்ட்விச் தயார் ஓகே நம்ம பியூட்டிஃபுல்லான ரெசிபி வந்து கம்ப்ளீட்லி ரெடி ஆயிடுச்சு ஐ ஹாவ் டு டெல் யூ ரொம்ப ஹெல்தியா இருக்கு செண்பகமா அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிபியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் கை கொடுங்க நீங்க சூப்பர் ஜாப் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ அழகான ரெசிபி எங்களுக்காக வந்து சமைச்சிங்க நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு உங்கள் ரெசிபியும் சரி உங்கள் பேச்சும் சரி இட் வாஸ் ரியலி நைஸ் இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுலேயும் வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறேன்
இவ்வளவு அழகா எங்களுக்காக நீங்க சமைச்சதுனால எஸ்டெல் டிசைன் அண்ட் காஸ்டியூம் ஜுவல்லரி வழங்கும் 2000 ரூபீஸ் ஓட கிஃப்ட் வவுச்சர். Thank you. Thank you. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா VIP கிச்சன் செக்மெண்ட் and இன்னைக்கு நம்ம மில்லட் ராணி வர போறாங்க. அவங்க எப்போ வந்தாலும் மில்லட்ஸ்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரெசிபீஸ் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம எல்லாரும் வீட்டில் பார்த்தீங்கன்னா மில்லட் சமைக்கிறோம் அப்படின்னு ஆசை. ஆனால் நிறைய ரெசிபீஸ் நம்மளுக்கு தெரியாது. அதுக்காகவே ஸ்பெஷலான டெசிக்னேட்டட் எங்க மில்லட் ராணி இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான ரெசிபி எடுத்து வந்திருக்காங்க என்னன்னு பார்க்கலாம். ஜெயாட்டி விநாயகர்களுக்கு வணக்கம். இன்றைய அடுப்பாங்கரை விஐபி கிச்சனை நம்ம பார்க்க போகிறது ஒரு தோசை வெரைட்டி. ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன டிஃபன் செய்யலாம், எப்படி வித்தியாசமாக செய்யலாம், இதே தான் எப்போ பார் கேட்டால் ஒரே டிஃப்ரெண்ட்டாக இல்லை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு வீட்டில் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை, ரொம்ப நேரம் ஆகாது நம்மளுக்கு, டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சம் ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான், ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், டக்குனு செஞ்சிடலாம். இது ஒரு நம்மளுக்கு ஒரு இட்லி தோசை மாவு கைவசம் இல்லாத போது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு தோசை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தோசை பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு தோசை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். கடலைப்பருப்பு தோசை செய்ய தேவையான பொருட்கள். கடலைப்பருப்பு 2 கப், உளுந்து 1/2 கப், பச்சரிசி 1/2 கப், துருவிய கேரட் 1, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2. இப்போ நம்ம கடலைப்பருப்பு தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி செய்கிறதுன்னு தான். இப்போ அந்த தோசைனாலே நம்ம கொஞ்சம் ஊற வச்சு மாவு அரைக்கணும் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கடலைப்பருப்பு, பச்சரிசி, கொஞ்சம் உளுந்து வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு மணி நேரம் ஊறினா போதும், கூட ஊறினாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு 2 மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை கூட வந்து நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இந்த மிளகு, சீரகம், சோம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால அந்த வாயுத்தன்மை நிறைய பேருக்கு ஒத்துக்காதுன்றனால அதுக்கு பதில் அதுக்காக தான் நம்ம வந்து இதை சேர்க்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை முதல்ல மாவு அரைச்சி எடுத்துக்கோ. நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு, பச்சரிசி, உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லோரும் கேட்கலாம், நீங்கள் வந்து எப்போவும் சிறுதானியம் பாரம்பரிய அரிசி அதான் தானே சொல்லித்தரீங்க, இதில் வந்து எதுவுமே இன்றைக்கி சேர்க்கலையே அப்படின்ட்டுன்னு. குறிப்பாக வந்து அதே வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு போர் அடிச்சிடும். ஸோ ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் தான் இதை நான் பண்ணுறேன் இன்றைக்கி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திணை அரிசி சேர்த்துக்கலாம், அரிசிக்கு பதிலாக திணை சேர்த்துக்கலாம் நீங்கள், இல்லை வரகு சேர்த்துக்கலாம், இல்லை குதிரைவாளி சேர்த்துக்கலாம், சாமை சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்து அரைக்கும் போது என்னாகும்னா அந்த தோசை வந்து ஒரு மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும், அதுக்காக தான் அதை வந்து சேர்க்கறது. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் இட்லி அரிசியை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு நிறைய சேர்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவை குறைச்சிருங்க, காஞ்ச மிளகாய் நிறைய சேர்த்திங்கன்னா மிளகு வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முடிஞ்சளவு இந்த மாதிரி மாவெல்லாம் அரைக்கும் போது கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு. பொதுவாக வந்து கடலைப்பருப்பு வந்து நம்ம அடைக்கி தான் அரைப்போம், அடைக்கி அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கும். ஆனால் இது வந்து தோசைன்றனால கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. அடை மாவு மாதிரி திக்காக வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் இது. இப்போ இந்த தோசை வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு தோசை தான் இது. இப்போ நம்ம மாவு தயார் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்து வந்து இதை தோசை மாதிரி ஊற்ற போகிறோம். இந்த பக்கம் ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க.
முடிஞ்ச அளவுக்கு வீட்ல பண்ணும்போது நீங்க இரும்பு கல்லுல பண்ணுங்க. இரும்பு கல்லுல பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுல எல்லாரும் நம்ம பயப்படுறது என்னன்னு பாத்தீங்கனா இரும்புல யூஸ் பண்ணும்போது எண்ணெய் நிறைய செலவாகும் அப்படி. அப்பலாம் கிடையவே கிடையாதுங்க. எப்படி நம்ம நான் ஸ்டிக்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி செய்றோமோ அதே மாதிரி நீங்க இரும்பு கல்லுலயும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தியே செய்யலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அந்த இரும்பு கல்ல பழக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியதான். நீங்க வாங்கிட்டு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கல் எந்த இரும்பு கல்லோ இல்ல இரும்பு வாணலி எது வாங்கினாலும் சரி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு நல்லா கழுவிட்டு டெய்லி காலையில நீங்க சாதம் பண்றதுக்கு முன்னாடி அரிசி கழுவுவீங்களா அந்த தண்ணியை அதுல ஊத்தி ஊற வச்சிருங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து கொட்டிட்டு திரும்ப அடுத்த நாளைக்கு கழுவுற தண்ணியை அதுல ஊத்தி வைங்க. அந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சிருங்க. ஏன்னா அதில் அந்த ஓரம் துருவெல்லாம் இருக்கும். நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாணலியில் அதாவது அடுப்பில் வைக்கும்போது ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதை நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சி நல்லா அதாவது சூடானவுடனே நல்லா தேய்ச்சிட்டு முதல்ல கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு. அதை எடுத்து நீங்கள் போட்டுருங்க. வெளியில் வந்து வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல் வந்து ரொம்ப நல்லா பழகிடும் உங்களுக்கு. நீங்கள் வெங்காயத்துக்கு பதிலாக சிலருக்கு வந்து அந்த வெங்காய ஸ்மெல்லு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து உருளைக்கிழங்கை பாதியாக கட் பண்ணி அதில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசையோ இல்லை அடையோ எது வேணாலும் செய்யலாம் நீங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த இரும்பு கல்லை வந்து எப்போவுமே கழுவவே வேண்டாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து நல்ல சமைச்சாத தோசையோ அடையோ போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த கல் சூடாக இருக்கும் போதே ஒரு டிஷ்யூவோ இல்லை ஒரு நல்ல சுத்தமான துணி வச்சு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அப்படியே வச்சுருங்க. திரும்ப அடுத்த நாள் பண்ணும்போது திரும்ப அதே மாதிரி தொடச்சிட்டு அப்புறம் நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் தாராளமாக சோப்பு வாட்டரோ எது போட்டுனாலும் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஊற்றும் போது மட்டும் அந்த முதல் தோசை ஊற்றும் போது கொஞ்சம் வெங்காயமோ இல்லைனா கிழங்கோ தடவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அதே மாதிரி கல் வந்து ரொம்ப சூடாக விட்டுறாதீங்க. அப்போவும் வந்து உங்களுக்கு அது போய் அடியில் ஒட்டிடும். மற்றபடி நார்மல் ஹீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வரும். இப்போ நம்மளுக்கு கல் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல ஒரு டிஷ்யூ வச்சு லேசாக தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இந்த மாவை நல்லா தோசை மாதிரி மெல்லுசாக ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம இந்த துருவி வச்சுருக்க கேரட்டை இதில் அப்படியே போட்டுருவோம். நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அது நல்லா கீழ்ப்பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட போகிறோம். அதுக்கப்புறமா அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நல்ல முதல்ல கீழ்ப்பக்கம் நல்லா கோல்டன் கலரில் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு உடனே எடுத்துடலாம்னா நம்ம மூடி போட்டு வைக்கிறதுனால இது இந்த ஆவியிலே மேல் பக்கம் வந்து நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் மேலே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கொத்தமல்லி சட்னியோ இல்லை புதினா சட்னியோ இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. குறிப்பாக டயட் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து நம்ம நார்மல் தோசை பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் மூடி போட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதில் வந்து நம்ம பருப்பு தான் நிறைய சேர்த்துருக்கிறதுனால தான் நம்ம வந்து திருப்பி போடுறோம் அதை. ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் நல்ல வேகிறதுக்கு டைம் எடுக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அதை திருப்பி போடுறோம். நார்மல் தோசைனா நீங்கள் திருப்பியே போட வேண்டாம். அப்படியே மூடி போட்டு எடுத்துட்டு நீங்கள் அதே மாதிரி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம்.
கடலைப்பருப்பு தோசை எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாம். கடலைப்பருப்பு, பச்சரிசி, உளுந்து இதை மூணையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச பருப்பு அரிசி உளுந்து சேர்த்துட்டு அது கூட சோம்பு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், கல் உப்பு சேர்த்து நல்லா தோசை மாவு படுறதுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவு எடுத்து வச்சுக்கோங்க. கேரட் துருவி தயாராக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை கல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கல் சூடான உடனே அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவையும் நல்லா தோசை மாதிரி பரத்தி ஊற்றிட்டு கேரட் துருவி வச்சுருக்கிறத அதில் போட்டு நல்லா மேலே மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறமா கீழ்ப்பக்கம் வெந்ததுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய கடலைப்பருப்பு தோசை தயார். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு தோசை, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுப்பாங்கரையின் விஐபி கிச்சனில் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார். நம்ம ஷோவில் உங்களுக்காக டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரசாதம் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம எத்தனை பூஜைகள் பண்ணாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த பிரசாதம் கரெக்டான விஷயங்கள் என்ன சமைக்கணும் அப்படின்றது தெரியாது. பிரசாதம் கொடுத்தா நம்ம நல்லா சாப்பிடுவோம் தவிர அது என்ன சமைக்கணும்னு தெரியாது இல்லையா. அதுக்காகவே உங்கள் எல்லாருக்காகவும் சூப்பர்பான இந்த பிரசாதம் செக்மெண்ட்டில் ப்ரில்லியண்ட்டான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ரெசிபீஸாக இருக்கட்டும், இன்னைக்கோட ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு லலிதாவின் பணிவான வணக்கங்கள். அடுப்புங்கரை நிகழ்ச்சியில் மீண்டும் பிரசாதம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சிவன் வந்து அபிஷேக பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர், விநாயக பெருமான் போஜன பிரியர். அவருக்கு வந்து நிறைய பிரசாத வகைகள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு வந்து திங்கக்கிழமை, திங்கக்கிழமை அன்னைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி. அதாவது மகா சங்கடஹர சதுர்த்தி நாளில் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை ஆரம்பிக்கிறது. முதல் முதல்ல ஆரம்பிக்கிறதாலும் சரி, இல்லை ஒரு வருஷத்தில் அந்த 12 சதுர்த்திகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சதுர்த்தி விரதம் இருந்து முடிக்கிற நாளும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தினால தான் முடிப்போம். சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் போதே துன்பங்களையும் துக்கங்களையும் சங்கடகரங்களையும் துலக்குகின்ற அப்படின்னு அடியோடு போக்குகின்ற விரதம் தான் சங்கடஹர சதுர்த்தி விரதம் அப்படின்னு. இன்னொரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தினால மட்டும் விரதம் இருந்தால் இந்த ஒரு வருஷம் இருந்த பலனும், ஒரு வருஷம் முழுக்க விரதம் இல்லைன்னா கூட இந்த ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தாலே இந்த 12 மாதத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விநாயக பெருமானுக்கு உண்டான தலை சிறந்த ஒரு பிரசாதம் அப்படின்னு சொன்னோன்னா அது அப்பம் தான். அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: நவதானிய மாவு 1 கப், வெல்லம் 1/2 கப், நெய் தேவையான அளவு, கனிந்த வாழைப்பழம் தேவையான அளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு. இப்போ நவதானிய மாவு எடுத்துக்கிறோம். இப்போ அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல வந்து நவதானி மாவு போட்டிருக்கோம். அதில் வந்து வெல்லம் பொடிச்சது போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துருக்கோம். ஏலக்காய்க்கு அப்புறமா அந்த கனிஞ்ச வாழைப்பழம் போட்டிருக்கோம். வாழைப்பழம் அப்படிங்கிறது வந்து இந்த 1 கப்பு மாவுக்கு வந்து ஒரு 1.5 வாழைப்பழம் கண்டிப்பாக வேணும். இப்போது 1 வாழைப்பழம் போட்டிருக்கோம், இன்னொரு 1/2 வாழைப்பழம் போட்டுட்டு இதோடய திட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணும்னா இன்னொரு 1/2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடுவோம். இந்த அப்பக்கலவை வந்து முதல்ல நம்ம கையால் கலந்துட்டு அதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு தோசை மாவு பதம் அப்படின்னு வச்சுக்கலாம். தோசை மாவு அளவுக்கு இல்லாட்டால் கூட அதோட கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் போகிறோம். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப நீக்க கரைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். பொதுவாக விநாயக பெருமானுக்கு செய்கிற அந்த பிரசாத வகைகளில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரசாதமே பண்ணி வைக்காட்டால் கூட ஒரு கொஞ்சமாக ஒரு அச்சு வெல்லம் வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணால் கூட போகிறோம். ஏன்னா அந்த வெள்ளத்தில் அப்படி மனம் குளிர்ந்துருவார் அப்படின்னு தான் சாஸ்திரத்துலேயும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சந்திர பகவானுக்கு தன்னோட உருவத்துலேயும் தன்னோட அழகுலேயும் வந்து எப்போவுமே கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லணும். அதனால் ஒரு நாள் மாலை வந்து சிவபெருமானை வந்து இவர் வணங்க போகும்போது இவர் போகிற வழியில் விநாயக பெருமான் இருந்திருக்கார். ஆனால் அவரை மதிக்கலை. மதிக்காமல் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா
திரும்பி பார்த்துட்டு ஒரு கிண்டல நக்கல ஒரு சிரிப்புன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி சிரிச்சிரோனே பிள்ளையாருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. சரி உள்ள போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா இவர்கிட்ட இந்த சிரிப்பை பற்றினதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு அவரை கேட்குற போது, உன்னை பார்த்து சிரிக்காமல் போனால் தான் வந்து ஆச்சரியமே தவிர உன்னை பார்க்குறவங்க எல்லாருமே சிரிக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ உன்னோட அழகுங்கிற ஒரு விஷயத்தினால்தான் நீ வந்து இந்த மாதிரி சிரிக்கிறியா, அப்போ உன்னோட அழகையே நான் எடுத்துடுறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டார், இந்த க்ஷணத்துலேருந்து பால் போல் அப்படின்னு சொல்கிறல்ல இந்த வெள்ளை, அந்த வெள்ளை நிறமே உனக்கு இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அந்த சாபத்தினால வந்த விளைவு என்ன ஆயிடுதுன்னா, அவரோட வெண்மை நிறம் போய் கருமை நிறமாக ஆயாச்சு. அந்த கருமை நிறம் ஆகி அதனோட அபாவாதத்தை வந்து ஃபுல்லாக வாங்கின்றார் அவர். அப்படி வாங்கிக்கும் போது அதை போய் எங்கே போய் யார்கிட்ட போய் என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஒவ்வொருத்தர்கிட்டயா போகிறாரு. எல்லாருக்கிட்டேயும் போகும்போதும் ஒன்றும் இந்த சாப விமோசனத்துக்கு ஒன்றுமே தெரியல, அவருக்கு வழியே தெரியல. விநாயகப் பெருமான்கிட்டையும் மீண்டும் வராரு. அவர்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்பா ஈஸ்வரன் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னோடய அழகோட அந்த அழகுங்கிற அந்த மமதை வச்சு தான் நான் சொல்லிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டபோது, கொடுத்த சாபம் கொடுத்தது தான், என்னால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் இது வந்து மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும் இல்லையா, அதனால் நீ எப்படி இருக்க போகிற அப்படின்னா, இனிமேற்கொண்டு நீ வந்து இது நாள் வரைக்கும் மூணு நிலவாக அப்படியே இருந்த, ஆனால் இந்த செருக்குனால தானே இப்படி பேசின, அதனால் 15 நாள் நீ வந்து எப்படி இருப்ப அப்படின்னு கேட்டோன்னா நீ வளர்ந்துட்டே வருவ, அடுத்த 15 நாள் அப்படிங்கும்போது உன்னோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு. இதுதான் வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்கிறது. அமாவாசையிலேருந்து என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா, அவர் வளர்ந்து 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 பௌர்ணமிக்கு வருவார், திருப்பி பௌர்ணமிலேருந்து தேய்பிறை, பௌர்ணமிலேருந்து கலை குறைஞ்சி 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 திருப்பி அமாவாசைக்கு போகிறது அப்படின்னு. 15 நாள் வளர்பிறை காலம், அதே மாதிரி 15 நாள் வந்து தேய்பிறை காலம் அப்படின்னு சொல்கிறது. இந்த தேய்பிறை காலத்தில் தான் அந்த 4வது நாள் சங்கடஹர சதுர்த்தி நாள், அதாவது சந்திரனுக்கு மீண்டும் சாப விமோச்சனம் கிடைத்த நாள் தான் சங்கடஹர சதுர்த்தி. இப்போ அப்பக்காரில் சூடு பண்ணியிருக்கோம். இந்த அப்பமே வந்து நெய்யப்பம் அப்படின்னு தான் சொல்கிறது. இந்த அப்பத்தை வந்து முழுக்க முழுக்க நெய்யிலேயே தான் பொறிச்சு எடுக்கிற வழக்கம். மகாபாரத காலத்தில் வந்து இந்த அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எப்போ பார்த்தாலும் துன்பங்கள் தான். கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டோன்னா துன்பத்தை தவிர அவர் வேறு ஒன்றுமே பார்த்ததில்லை. தான் கடைப்பிடித்த அந்த விரதத்தை பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக சொல்லி இருக்க சொல்லி, விரதம் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தால் எல்லா துக்கங்களும் போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்கள இருக்க வச்சாங்க. அதில் வந்து தர்மன் தான் வந்து நிறைய சங்கடஹர சதுர்த்தி வந்து விரதத்தை வந்து கடைப்பிடித்தார் அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இந்திரன் ராவணன் எல்லாருமே சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்திருக்காங்க. நல தமயந்தி கதையை எடுத்துட்டோன்னா, தமயந்தி வந்து நலனை போய் சேரணும் அப்படிங்கும்போது அவளும் வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்திருக்கா. அதற்கப்புறமா ஹனுமான் சீதை தேடின்னு போனார் இல்லையா, அப்படி சீதை தேடின்னு போகும்போதும் எவ்வளவோ சங்கடங்கள் இருந்தது. அந்த சங்கடங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் போக்கி தன்னோட அந்த பயணம் அப்படிங்கிறது வந்து நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஹனுமானும் வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்திருக்கார் அப்படிங்கிற வரலாற்று குறிப்பும் இருக்குது. இப்போது நெய் காஞ்செடுத்து இப்போ நம்ம அப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுவோம். இப்போ ரொம்ப அழகாக பிள்ளையாருக்கு வந்து இந்த அப்பம் தயாராகிடுது. இப்போ அப்பத்தை நைவேத்தியத்துக்கு வந்து ரெடி பண்ணிவிடுவோம். ரொம்ப அழகாக இப்போ நம்ம வந்து மஞ்சளில் வந்து கஸ்தூரி மஞ்சளால் விநாயகரை பிடிச்சி வச்சுருக்கோம். எப்போதும் போல் அன்னசுத்தி பண்ணிடலாம். அன்னசுத்தி அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது அந்த பொருட்களில் உள்ள எந்த விதமான குறைகள் இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் இருந்தாலும் அன்னசுத்தி பண்ணுறது தான் அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு. அந்த வகையில் இப்போ அன்னசுத்தி பண்ணினதுக்கப்புறமா இப்போ நிவேதனம் பண்ண போகிறோம். சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வ சித்திஹி பிரதாதாரம் வந்தே அஹம் கணநாயகம் சர்வம் கணேஷார்ப்பணம். அடுத்த வாரம்
பிரசாதம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பங்கரில இவ்வளவு நேரமா நம்ம பிரசாதம் செக்மெண்ட் பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்ப அடுத்து உங்களுக்காக நியூட்ரிஷன் டைரி காத்துட்டு இருக்கு. ரம்யா எப்போ வந்தாலும் பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. டுடே ஸ்பெஷல் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். ஜெயாடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச வெஜிடபிள் அதுதான் உருளைக்கிழங்கு. ஆனா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் சரி, இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு வில்லனா தான் பார்த்துட்டு வராங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டயோ டாக்டர்ஸ் கிட்டயோ போனீங்கன்னா அறவே இந்த கிழங்கு வகைகள்லாம் வந்து தொடக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அமைச்சிருவாங்க. பட் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குரூப் என்ன சொல்லுவாங்க, இந்த உருளைக்கிழங்குல வந்து அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, அதனால வந்து இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவாங்க. இன்னொரு சில குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா உருளைக்கிழங்கை விட இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து வைட்டமினே அதிகமாக இருக்குது, ஸோ இது ஒரு சூப்பர் ஃபுட்டு, அதுக்கு பதிலாக இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கிடையாது. இப்போ நம்மளோட அந்த ட்ரெடிஷ்னல் டயட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா போன எபிசோடில், ஸோ அந்த மாதிரி இந்த முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் இது கூட சேர்த்து நீங்கள் இதை கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து பெருசாக ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ரெண்டாவது அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற அந்த பல விதமான சத்துக்களும் வந்து நம்ம உடம்புல பேலன்ஸ்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பிளட் சுகர் லெவல்ஸை பற்றி பேசும்போது உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால மட்டும் உங்களோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு ஏறாது. நீங்கள் சாப்பிட்ற மெடிசன்ஸு, நீங்கள் ஃபுட்டு எப்படி குக் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு, உங்களோட ஜெனட்டிக்ஸு, அதே மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் தூங்குறீங்க, இந்த சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீன், ஃபைபர், இந்த ஹெல்த்தி ஃபேட்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அது உடம்புக்குள்ளே வந்து உடையும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமான ஃபேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட மெயின் ரோலே என்னென்னா நமக்கு நல்லா அந்த ஃபுல்னஸை கொடுக்கும். ஸோ அந்த கிரேவிங்ஸை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது உணவு வந்து அதிகமாக சாப்பிட்றதுக்கான ஒரு தூண்டுதல், ஸோ அதுதான் வந்து இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது அந்த சாப்பாட்டில் இருக்கிற நியூட்ரன்ஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்கும் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ உருளைக்கிழங்கு எந்த விதத்தில் சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வச்சு சாப்பிடலாம், கண்டிப்பாக பாயில் பண்ணியோ பேக் பண்ணியோ எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் கன்சியூம் பண்ணுங்கள், அதுவும் லெஸ் தன் 100 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டா போகும். ஃப்ரைட் ஃபார்ம்ஸ், இந்த சிப்ஸ் எடுக்கிறது இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக சாப்பிட்றது அது கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க அடுத்தது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைரி. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஐபி கிச்சன் செக்மெண்ட். அண்ட் இன்னைக்கு உங்களோட அடுத்த ஃபேவரட்டான ரேவதி சண்முகம் ஆண்டி வர போகிறாங்க. அவங்களோட அவ்வளோ கிளாஸியான ரெசிபீஸ், அட் த சேம் டைம் டெலிஷியஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் எல்லாமே பார்த்து இத்தனை நாளும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி விஐபி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் பரோட்டா. பரோட்டாங்கிற போது நிறைய விதங்கள் பார்க்குறோம். இப்போ பன் பரோட்டா, அப்புறம் லேயர் பரோட்டா, லச்சா பரோட்டான்னு விதவிதமாக பார்ப்போம். இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு பரோட்டா காமிக்க போகிறோம். சரி, இதுக்கு என்ன தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் பரோட்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/2 கப், மைதா மாவு 1/2 கப், நெய் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு, வெங்காயம் 1, முட்டைகோஸ் 1 துண்டு துருவிக்கொள்ளவும், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, வெங்காயத்தாள் சிறிதளவு, பட்டைத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் பால் 1/2 கப். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. இதில் வந்து மைதா மாவும் அடுத்தது கோதுமை மாவும் ரெண்டும் சரிசமமாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி நான் வந்து சரிசமமான மாவு எடுத்து பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன்.
இதில் வந்து நம்ம நெய் கொடுத்துருக்கோம். அவங்க பொதுவாக வந்து எண்ணெய் சேர்த்து தான் அதில் பிசைஞ்சிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மாவில் வந்து நெய் போட்டு பிசைஞ்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நெய் போட்டு பிசைகிறோம். இதே நீங்கள் எண்ணெய் போட்டு பிசைஞ்சிங்கனாலும் அது நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு இதுவாக மாவாக எடுத்து வச்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு ஸ்டைலில். இப்போ அது உள்ளே வைக்கிற பூர்ணம் தான் நம்ம முதல்ல பண்ணணும். பண்ணி அது கொஞ்சம் வார்ம் ஆகணும் இல்லையா, அதனால் அதை நம்ம முதல்ல பண்ணிவிடுவோம். இதுக்கு ஒரு கடாய் காய போட்டுருவோம், சிலோனிஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பட்டை உபயோகப்படுத்துவாங்க. அந்த பட்டை வாசனை தான் அவங்க செய்கிற நிறைய விஷயங்களில் அது கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். அது நான்வெஜ் ஆகட்டும் வெஜ் ஆகட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். நான் அதனால் பட்டைத்தூள் வந்து நம்ம பொதுவாக இங்கே சினமன் பவுடர்னு நிறைய இடங்களில் விற்கிது. யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த சினமன் பவுடரை வந்து அவங்க எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்க. ஒரு ஆப்பிள் பை ஆகட்டும், ஒரு ட்ரிங்க் ஆகட்டும், எதையாவது போட்டு கலந்து சாப்பிட்றது உண்டு. நான் நம்ம ஊரில் அந்த மாதிரி பரவலாக கிடைக்காதனால நான் வந்து பட்டையை வந்து நல்லா அம்மியில் வச்சு பொடி பண்ணிட்டேன். அதே மாதிரி சோம்பும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டேன். மிளகு மிக்சியில் அடித்து நல்லா எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏன்னா ஒன்று ரெண்டு துண்டு பட்டையை வந்து நம்ம மிக்சியில் அடிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் நல்ல அம்மியிலையோ இல்லை கல் இந்த சின்ன சின்ன கல்லுங்க இது குழவியும் வருது இல்லையா, அதை வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து முதல்ல வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அவங்க வந்து குழம்பு அதாவது நான்வெஜ் குழம்பு இல்லை வெஜிடேரியன் குழம்பு கத்திரிக்காய் குழம்பு அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், பட் தேங்காய் பால் சேர்த்து தான் இருக்கும். அந்த குழம்போட கூட இதை தொட்டுட்டு சாப்பிடுவாங்க, அது நல்லாவே இருக்கும். அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ப்ரொவைடர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் அந்த மசாலா வாசனை இருக்கும். இந்த மசாலா வாசனை பிடிச்சவங்களுக்கு டெஃபினட்டாக இது ரொம்ப பிடிக்கும். இதோட கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி வச்சுருக்கோம், அந்த விழுதை சேர்த்துருக்கேன். இதில் இதோட நம்ம துருவி வச்சுருக்க முட்டைகோஸ் தீயை குறைச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வதங்கும் போதே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ரொம்ப போட வேண்டாம், நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் போட்டுக்கோம், அதனால் கவனமாக போட்டுக்கோங்க. அதோட கூட கொஞ்சம் மிளகாத்தூள் மிளகுத்தூளும் போட போகிறோம், அதனால் மிளகாத்தூளை கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. அவங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க அதனால் கொஞ்சம் நல்லா போட்டுக்குவாங்க. பெரும்பாலும் அவங்களோட டிஷ்ஷஸில் மிளகு நிறைய சேர்ப்பாங்க. மிளகு மிளகுத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், சோம்புத்தூள், பட்டைத்தூள், கொஞ்சம் நல்லா வதங்குறது. இந்த கொத்தமல்லி 2 மினிட்ஸில் அது இறக்கிடலாம். இந்த கொத்தமல்லி கொஞ்சோண்டு கொத்தமல்லி விருப்பம் வந்தால் நல்லாவே சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயத்தாள். இந்த வெங்காயத்தாளும் வதங்குச்சுன்னா இத்தினோண்டாயிடும். இந்த வெங்காயத்தாள் நல்லாவே இருக்கும். அதில் இப்போ மிதமான தீங்கிறத கொஞ்சம் தீ தூண்டிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தீயை தூண்டிட்டேன், நல்லா தூண்டிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கலவை ஒரு நல்ல கலவையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்றைக்கி பரோட்டாவில் பண்ணுறோம், இதையே நீங்கள் வந்து சமோசாவில் உள்ள ஃபில்லிங்காக வச்சுக்கலாம். அடுத்தது பிரெட் இருக்கு இல்லையா, பிரெட்டுக்கு நடுவில் அதை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கவர் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டு ஸ்லைஸுக்கு நடுவில் இதை வச்சுட்டு டோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். சமயங்களில் இந்த மாதிரி பண்ணும்போது மீந்துச்சுன்னா நான் வந்து தோசை மேலேயும் பரிமாறி தூவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே மடிச்சுட்டு பரிமாறுறதும் உண்டு, நல்லாயிருக்கும் அது இல்லாமல். பட் இது பரோட்டாக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இது கொஞ்சம் ஆறணும். இதுக்கு இடையில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை
திரும்ப ஒரு தடவை லேசாக பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டையை அதில் உருட்டி எடுத்துருவோம். நம்ம பிசைஞ்சி வச்சு திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட்டாக அது லாஸ்ட் பட் லீஸ்ட்டும்பாங்களே, அந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் கடைசியாக ஊற்றி இறக்கணும். நம்ம அதை ஊற்றி இறக்கிடலாம். தேங்காய் பால், டிஷ் ரெடி. இதை தீய தூண்டிங்கன்னா நல்லா அந்த தேங்காய் பால் வற்றி இழுத்துக்கும். அந்த ஃப்ளேவரே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பாருங்கள் அந்த ஃப்ளேவரில். இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சேர்ந்து நல்லா இதுவாக இருக்குது, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மாவை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, நான் இப்போ சின்ன சின்ன பரோட்டாவாக தான் போட போகிறேன். விருப்பப்பட்டவங்க இதை நல்லா பெருசாகவும் போட்டுக்கலாம் நீங்கள். தேய்ச்சி ரெடியாக வச்சுட்டோம் இல்லையா. இப்போ இதில் வந்து செஞ்சு வச்சுருக்க மசாலாவை உள்ளே நிரப்பிடுவோம். ஃபில்லிங் வச்சிடலாம் நடுவில். ஃபில்லிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரங்களை வந்து லேசாக தூவிட்டு கொஞ்சம் மெல்லிசாக்கிக்கோங்க. என்ன காரணம்னா, நடுவில் இருக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கனமாக இருக்குது இல்லையா. இதை வந்து நீங்கள் ஓரங்களை மெல்லிசாக்கினீங்கன்னா நீங்கள் இது மேலே மேலே மடிக்க போகிறோம். அவ்வளோதான். மடிக்கும்போது உங்களுக்கு லேயர் வந்து நாலு லேயராக மேலே மடியும். ஸோ அது வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் கீழே இருக்கிற லேயர் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக அதை வந்து நம்ம லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அழுத்துனீங்கன்னா வெளியில் வந்துடும். அதனால் கவனமாக அதை தேய்ச்சி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் தோசைக்கல்ல காய போட்டுட்டு இதை எடுத்து சுட்டு வைக்க போகிறோம். நம்ம மடித்த பகுதியை முதல்ல மேலே போட்டுடலாம். என்னென்னா, அந்த மடித்த பகுதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகணும் இல்லையா, அதனால் அதை முதல்ல மேலே போட்டுடலாம். தீயை மிதமாக வச்சுக்கோங்க, அதிகமான தீ வேண்டாம். மறுபக்கமும் திருப்பி விட்டுடலாம். மறுபக்கம் திருப்பி விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக, பரோட்டாலாம் தாராளமாக எண்ணெய் இழுக்கும். அப்படி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சிக்கனை பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சொன்ன நாலு சாப்பிட்ற இடத்துல ஒன்று சாப்பிட்டா கூட நல்லா சாப்பிடும். அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்துடுறேன், ரெடியாக இருக்குது. ஸ்ரீலங்கன் பரோட்டா ரெடி. ஸ்ரீலங்கன் பரோட்டாக்கு ஒரு சின்ன ரீகேப். மைதா மாவும் கோதுமை மாவும் சம அளவில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய் உப்பு விட்டு தேவையான தண்ணியை விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து ஊற வச்சு வச்சிடும். ஒரு கடாயை காய வச்சு எண்ணெய் விட்டு வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயத்தை கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின விட்டு இஞ்சி பூண்டு விழுது, அது முட்டைக்கோசம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது மிளகாத்தூள் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், சோம்புத்தூள், பட்டைத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தாலும் கொத்தமல்லியும் தேவையான உப்பும் சேர்த்து இது நல்லா வதக்கிட்டு கடைசியாக தேங்காய் பாலை விட்டு நல்லா கிளறி இறக்கினோம் அப்படின்னா அந்த மசாலா ரெடி. இப்போது இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து சின்னதாக நல்லா உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா மெல்லிசாக திரட்டிட்டு நடுவில் பூர்ணத்தை வச்சு மடிச்சுட்டு நல்லா நாலு பக்கமும் வர மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு மடித்த பகுதியை வந்து காயிற தோசைக்கல்ல போட்டுவிடுங்க. போட்டு நல்லா வெந்தவங்க மறுபக்கம் திருப்பி தேவையான அளவு எண்ணெய் நல்லா விட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் பரோட்டா தயார். நம்ம ஊர் பரோட்டாவே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகின நாக்குக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வாசனை பிடிச்சவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாக ஒரு கத்திரிக்காய் குழம்பு அது மாதிரி வச்சுக்கிட்டு
இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக அந்த பரோட்டா ஒரு ஹிட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். உங்களோட அதுக்கான களம் தான் அடுப்பங்கரையின் விஐபி கிச்சன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த என்டையர் வீக் எங்கள் அடுப்பங்கரையோட சூப்பரான செக்மெண்ட்ஸ் பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு ரெசிபியும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் இத்தனை நாள், அதாவது எங்கள் அடுப்பங்கரை பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 எபிசோட்ஸ் முடிஞ்சிருச்சு. இத்தனை நாள் நீங்கள் பார்த்து மட்டும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? எங்கேயோ ஒரு நிமிஷம் வந்து பார்த்த உடனே யோசிச்சிருப்பீங்களா, அதாவது கண்டிப்பாக நான் போய் சமைக்கிறோம், என்னோட டேலண்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு மட்டும் இருக்காதிங்க. திஸ் இஸ் த டைம். இன்ஃபேக்ட் இந்த அடுப்பங்கரையோட பிளாட்ஃபார்மே உங்கள் எல்லாருக்காக மட்டுமே. நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்லேயே இருக்கட்டும், நம்ம டீன் கிச்சன் செக்மெண்ட்லேயே இருக்கட்டும், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அமைச்சு விடுங்க. அண்ட் மோர் தன் எனி திங், உங்களோட ஃபேவரட்டான ரெசிபீஸு எங்கள் அடுப்பங்கரையில் வந்து சமையுங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா எங்கள் அடுப்பங்கரையை எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப். உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட்டான ரெசிபீஸ் நீங்கள் சமைச்சு கண்டிப்பாக அதோட பிக்சர்ஸும் அனுப்புங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக அடுத்த வாரம் காத்துட்ருக்கு. அண்டில் தென் ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். திஸ் இஸ் மீ ஷீதல் சிங். பாய் பாய் ஃப்ரம் ஜிஆர் டிவி. இது நம்ம பிரம்மாண்டமான அடுப்பங்கரை.